ஆரியாபுரி. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா, வந்து இவ்வளோ பெரிய மெகா ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். கால் பண்ணி 17 நாலு ஈவெண்ட் இருக்குன்னாரு. என்ன நாலு ஈவெண்ட் என்னன்னு புரியல. நாலு ஈவெண்ட் நாலு நாள் கேட்குறது, நான் ஒரே நாளில் வைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஹேட்ஸ் ஆஃப் டியூ பிரதர். கஜினிகாந்த், சந்தோஷ், இந்த கேரக்டர், இந்த படத்தில் கேரக்டர் ஞாபகம் வருது வந்து எனக்கு கிடையாது, அவருக்கு தான். ஏன்னா ஷூட்டிங் வந்தப்போ என்ன பார்த்தப்போ தான் தெரியும், ஓ இன்னைக்கு கஜினிகாந்த் ஷூட்டிங்கில் அப்படின்னு வர. டேய் அசிஸ்டன்ட் கஜினிகாந்த் ஃபைல் எடுத்துக்கோடா அப்படின்னு வர. நைட்டு கிளம்பி போகும்போது ஹீட்டர் மட்டும் கொடுத்து ஃபைல் எடுத்துகிட்டு போவார் அடுத்த ஷூட்டிங்க்கு. ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன, நான் இந்த படத்துக்கு வந்தேன், நீ எதுக்கு வந்துட்டு ஒரு டான்ஸ் சாங் ஷூட்டிங் ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு போகணும்னு சொல்லிட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண வச்சுட்டான். ஸோ அந்த அளவுக்கு ஞாபகம் வருது இருக்கிறது அவர் தான். So, but fantastic friend, more than a director, is my friend now. Romba hard working ellavum pannuvaanga adhula vande na illa nu solla maten ena hard working pandrathu vande romba coola pannuvaru ella velam avar dhaan pannuvaru set la irukra table chair kuda enna venum nu avar dhaan pannuvaru ana jaadi apdiye phone la sms la amichittu kadala la potukittu avar editor la pesittu appa wife ellam pesipaaru. ஸோ அந்தளவு ஒரு ஈஸியான ஒரு அவ்வளோ, ஏன்னா ரெண்டு படம் பேக் டு பேக் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது யாரோ வந்தால் சும்மா கூட சீன் போடுவாங்க, பயங்கர டென்ஷன் வச்சேன் எனக்கு காலைல இந்த ஷூட்டிங் அந்த அது ரொம்ப அழட்டிக்காமல் அப்படியா அந்த அவ்வளோதானா சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஷூட் பண்ணார். ஸோ இட்ஸ் எ வெரி பிக் குவாலிட்டி அபவுட் ஹிம். சாயிஷா அவங்க சொன்ன மாதிரி பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. நானும் பயங்கரமாக டான்ஸ் ஆடினது ஏன்னு சொல்கிறேன்னா, பேங்காக்கில் சாங் ஷூட் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணி பார்த்தோம். எடிட் பண்ணி பார்த்த உடனே நான் சந்தோஷத்தை கேட்குறேன், மச்சா என்னடா நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடின மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்னேன். சந்தோஷம் இந்த மச்சா அது நீ அப்படி யோசிக்காத, சாயிஷா பயங்கரமாக ஆடிருக்காங்க, நீ பக்கத்தில் நிற்கிறதுனால நீ டான்ஸ் ஆடின மாதிரி தெரியுதுரா அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு இவங்க அந்த சாங்கில் டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ பட் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் சாயிஷா. வந்து ப்ராம்ப்டிங் சொன்னால் கூட வாங்கிக்க மாட்டாங்க, நான் தான் இந்த டைரக்ட் அடம் பிடிப்பாங்க தமிழில், நான் தான் சொல்லுவேன். இப்போ என்ன ஒரு டெடிக்கேஷன், எனக்கே ப்ராம்ப்டிங் தான் நான் வாங்குகிறேன், அவங்க வந்து ப்ராம்ப்டிங் வாங்காமல் அந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். கண்டிப்பாக அந்த வனமகம் படத்தில் பார்த்த உடனே, ஐ மீன் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்னோ இல்லாமல் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் கூட வி நீடட் சம்படி, சும்மா அந்த டயலாக் ஜஸ்ட் சொல்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இந்த படத்தில். So I think she's done a wonderful job. Next to Ballu, நம்ம படத்தோட டைட்டானிக் கேமராமேன் அவர் தான். நம்ம சொல்கிறது அந்த டைட்டானிக் கேமரா வந்து மேன் வந்துட்டார் தான். ஏன்னா அவரும் அதே தான், சந்தோஷ் மாதிரி அவரே கூட போவார், கூட வந்துடுவார், ரெண்டு ஃபிலிம் பேக் டு பேக். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஜாப். பிரசன்னா சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கட் பண்ணி நல்லா வந்திருக்குன்னு அவர் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இஸ் கம். இன்றைக்கி தான் அன்பு அறிவு மாஸ்டர் வந்து தனியாக பார்க்குறேன், அவர் மட்டும் வந்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கிளாக பார்த்துருக்கேன். நிறைய ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு, பட் திஸ் ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நம்ம ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் பின்றாரு, கம்மியாக தான் பேசுவார், நிறைய ஒர்க் பண்ணுறாரு, ஒழிஞ்சுக்கிறாரு. ஸோ இது வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபிலிம், ஒரு ராம்காம், ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ டு ஆல் த பீப்புள் ஆஃப் த மீடியா ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் லவ் யூ கிவன் மீ ஃப்ரம் த டைம் ஆஃப் வனமகன். ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ திங்க் கஜினிகாந்த் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஃபர்ஸ்ட்லி ஜான்வேல் ராஜா சார், ஸ்டூடியோ க்ரீன் சார், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐவ் ஓன்லி ஹேட் ஒன் ரிலீஸ் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹூ ரெக்கக்னைஸ் மை ஒர்க் இன் வனமகன் அண்ட் thank you for having me on this very special film. I've had a fabulous experience working with Studio Green and I hope I continue to have many more lovely associations with you, sir. Santosh, I think he brings such wonderful young energy on the set. At the same time, he knows exactly what he wants, which makes life much easier. And I think he has a wonderful heart and he's one of the best directors I've ever worked with. Santosh, thank you. I've had a wonderful experience working with you. Arya, I think he's one of the best co-stars one could ever ask for. All-time favorite. you're my all-time favorite, of course.
No, he's someone who brings so much positivity to set that not even for once, even if you're shooting till 2 in the morning, do you feel tired or do you feel like, oh my God, why am I here? So I think the positivity and fun and all the happiness that he brings, it makes life much easier. So thank you. And the entire cast and crew, Sampath sir, Nirima, you all make me look better. And my mom, she styles me and does everything behind the screen. So thank you, Ma. Manager. All in all. All in all. வருத்தமா சொல்றீங்களா சந்தோஷமா சொல்றீங்களா பிரதர்? இல்ல அவங்க ஸ்பெஷல் எனர்ஜி கொடுப்பாங்க. நமஸ்கார். Thank you, Ma. And yeah, I hope you all love this film. There's a very fun single coming out and Arya has done some lovely dancing in it, I think. So yeah, thank you.